Hi friends, welcome back to Scroll With Me channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஏன் வந்து இப்போ வந்து டிஃப்ரெண்டான பேக்ரவுண்ட்ல பேசுற அப்படின்ட்டு வந்து எல்லாருக்குமே க்வெஸ்சன் இருக்கும். அது ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு கண்டென்ட் வந்து யோசிச்சு வச்சிருந்தேன். பட் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி இந்த நியூஸை வந்து நான் பார்த்தேன். இது ஆக்சுவலி நேத்தே வந்து இந்த நியூஸ் பப்ளிஷ் ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்து இதை பார்த்தோன்னே இது கண்டிப்பாக இன்றைக்கி நான் பேசணும் அப்படின்ட்டு வந்து நான் இது பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து நான் இப்போ இது பண்ணுறேன், ரிவ்யூ பண்ணுறேன். இது என்ன நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 90s கிட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சேடான விஷயம். அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுட்டி டிவி அப்புறம் கார்ட்டூன் நெட்ஒர்க்ஸ் இந்த ரெண்டு சேனலுமே, இந்த ரெண்டு டிவி சேனல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறாங்க. மொத்தமாக கதம் கதம் பண்ணுறாங்க. இதை ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மெயின் ரீசன் வந்து சிம்பிளான விஷயந்தான். இப்போ வந்து 90s கிட்ஸ் அப்படின்ட்டு வந்து மெயினாக நான் ஏன் அப்படின்னு வந்து சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நம்மலாம் இப்போ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் விட்டு வந்ததுமே இல்லை, நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கூட நான் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த ரெண்டு டிவி சேனல்ஸுமே இந்த கார்ட்டூன் ரிலேட்டடான இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நிறைய ஷோஸ் வந்து நான் வந்து பார்ப்பேன் அதில். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ எப்படி சொல்கிறது, அந்த காலத்தில் வந்து அது ரொம்ப வந்து பீக் ஹை டிஆர்பி எல்லாமே வந்து அதிகமாக இருந்துச்சு அந்த ரெண்டு சேனல்ஸுக்குமே. பிகாஸ் வந்து அந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோன்ஸோ இல்லை வந்து இப்போ லேப்டாப்பு டேபு அது இதுன்ட்டு எதுவுமே கிடையாது. அந்த சமயத்தில் அதுதான் வந்து ஒரு மெயினான என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸ்கூல்லாம் நான்லாம் வந்து ஸ்கூல்லாம் விட்டு வந்ததுக்கப்புறமேட்டு அது ஒரு எப்படி சொல்கிறது, அது பார்க்கலாம் எனக்கு ஒரு தலைவடிச்சிரும் அந்த மாதிரி வந்து நான் பண்ணுவேன். ஸோ வந்தவொடனே நான் அந்த டிவி ஆன் பண்ணி அந்த சேனல்ஸ் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்க ரெண்டு சேனலுமே இப்போ வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து சோகமாக ஃபீல் ஆகுது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கு மெயினான ரீசன் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபோன் இதெல்லாம் வந்துட்டதுனால நம்ம எல்லாருமே இப்போ யூடியூப், ஆன்லைன், ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய இது பிளாட்ஃபார்முக்கு போயிடும். ஸோ இதனால் வந்து அங்கே வந்து டிவி அந்த சேனல்ஸை பார்க்குறவங்க வியூவர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி ஆகிட்டாங்க. இதனால் வந்து அந்த ரெண்டு சேனல்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆடு டிஆர்பி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதனால் அவங்களும் எவ்வளோ தான் வந்து இதுக்கு மேலே வந்து ஷோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்து இது பண்ணாலுமே, பட் ஆனால் பார்க்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அடி வாங்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான இதில் ப்ராசஸில் இது பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணல, இந்த 2022 எண்டுக்குள்ளே ரெண்டு சேனலுமே வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நேற்று தான் வந்து இது வந்து வெளியாயிருக்கு. பட் ஆனால் கார்ட்டூன் நெட்ஒர்க்ஸ் மட்டும் இந்த வார்னர் போனஸ் இருக்குல்ல WB அந்த இதில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து அதுவுமே வந்து கொஞ்சம் 50-50 சான்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா நான் படித்து கண்டென்ட்ஸில் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்டடான சைட்ஸ்லாம் பார்த்தா கூட இதை ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பேர் அதை ஃபேக் நியூஸ் இது வந்து க்ளோஸ் தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப சேட் நியூஸ் தான் வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு சேனல்ஸையும் க்ளோஸ் பண்ணுறது. ஏன்னா அந்த சுட்டி டிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸ்லாம் வந்து இப்போ இந்த சிட்ரிக்ஸ்ன்ட்டு ஒரு சின்ன பையன் அந்த லவ் சீன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பண்டல் லேரோ அப்படின்ட்டு ஒரு ஷோ பண்ணுவாங்க, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜாக்கி ஜான் இந்த மாதிரி நிறைய கார்ட்டூன் ஷோஸ் வந்து அவங்க அதில் இது பண்ணுவாங்க. அதில் வந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும், நான் அதை பார்ப்பேன். இதெல்லாம் வந்து இப்போ லைக் இன்னுமுமே இப்போ நான் வந்து டிவி சேனல்ஸ் மாற்றிட்டே வந்தேன்னா அந்த மாதிரி இந்த சேனல்ஸ்லாம் வந்துன்னா கண்டிப்பாக நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணி அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சேனல்லே மாற்றோம். அப்போனா அவ்வளோ அந்த சேனல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது, 90s கிட்ஸில் நம்ம அந்த டிவி தான் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தோம். இப்போ எல்லாருமே நம்ம ஆன்லைனுக்கு வந்துச்சு. ஈவன் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது கூட இந்த யூடியூப்பில் தான். ஸோ எல்லாருமே வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து மாறிட்டோம். ஸோ அதுதான் முக்கியமான காரணம் இந்த ரெண்டு சேனலும் நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யார் யாரெல்லாம் 90s கிட்ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து எவ்வளோ பேர் வந்து இந்த ரெண்டு சேனலை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து எனக்கும் தெரியும், பப்ளிக்கும் தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.